நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பால்கனி இருக்குது இந்த ஃப்ளாட்டில். இந்த ரெண்டு பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கொரியன் கிராஸ் இருக்கும். கொரியன் கிராஸுக்கு வச்சு ஃபுல்லாத்தையும் டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1/2 இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் வந்து இது கிடைக்கும். நீங்கள் வாலில் போடுற மாதிரியாக இருந்தால் வேறு மாதிரி கிராஸ் வரும். அப்படின்னா நாங்கள் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, ஃபிக்ஸிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி கிராஸ் வரும். நார்மலாக ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வரும். இது ஃப்ளோரில் ஒட்ட முடியாது, வெறும் வாலில் மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேயும் பண்ணலாம், வால்லையும் பண்ணலாம், எதில் இருந்தாலும் பண்ணலாம். இது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மேலே நீங்கள் வந்து டாப்பில் வந்து பார்க்கும்போதே தெரியும், நைஸாக இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த நொடியாக மேலே வந்திருக்கும். அது இல்லாமல் என்னென்னா அதில் ஒரு சின்ன ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் ஏதாவது கை வச்சு இப்படி டச் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குத்தும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே என்ன பிளான் பண்ணுறோன்னா, கை வைக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் போட மாட்டோம். மேலே அந்த ராடு இருக்குது இல்லையா, அந்த ராடுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போடாமல் அந்த சைடு இந்த சைடு மட்டும் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர். இது பிளாஸ்டிக்கில் வரும். இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பிளாக்காக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் என்னன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம் திரும்பி. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக கட் பண்ணிக்கணும் எப்போவுமே. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடிப்புலாம் இருக்கும்போது பேக் சைடுன்றது வந்து கொஞ்சம் கேப் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கும் போது கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கணும். எப்போவுமே டைட்டாக போட்டுட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு வாட்டி கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னா திரும்பி அந்த சைடெலாம் வந்து கேப் வந்துடும். இப்போ கட் பண்ணிட்டேன் பார்த்திங்களா, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருப்பேன். அது வேணால் கொஞ்சம் டைட்டாக வேணால் கார்னரில் கொஞ்சம் லைட்டாக டேப்பர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். டேப்பர் ஆகிற மாதிரி நாங்கள் இதில் போடலை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கூட திரும்பி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த பால்கனி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, ஜஸ்ட்டு வந்து பிளேடு இருக்கும். அந்த பிளேடு வச்சு நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த பிளேடு வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பெலாம் அதிகமாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டோருன்றது வந்து ஒன்றும் நல்லா பார்த்துக்கணும். டோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான லெவலில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் கட் பண்ணலாம், ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணலாம். பேக் சைடு வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அந்த கிராஸ் வந்து நிறையா கட் ஆகும். பேக் சைட்லேருந்து நீங்கள் கட் பண்ணாலும் கூட கட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் கம் இருக்கும். அந்த கம்மு போட்டுட்டு ஒட்டலாம். ஆனால் திரும்பி ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதில் விட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணி ஏதாவது ஊற்றுனீங்கன்னா அந்த கீழே வந்து போயிட்டு அப்படியே அவுட்லைட் வந்து அந்த பால்கனிக்கு எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த அவுட்ரு வந்து அப்படியே போயிடும். இதுவும் சேம் அதே மாதிரி தான். அதோட கட் பண்ண பீஸ் வந்து நாங்கள் கீழே ஆல்ரெடி டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, கீழே வந்து நாங்கள் பிளான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கிராஸ் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கும் அங்கே மீந்தது வந்து இங்கே கட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். அங்கே எப்படி பண்ணமோ இங்கேயும் அப்படி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எஸ்ஆர் போட்டு எதுவுமே ஒட்டலை. ஏன்னா திரும்பி வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பால்கனின்றதுனால தான் கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டஸ்ட்டு அந்த மாதிரி வந்ததுன்னா எடுத்துகிட்டு திரும்பியும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் மீந்தது வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா புது ஷீட்டு. இந்த புது ஷீட் வந்து ஆல்ரெடி நான் அந்த லென்த்து அகலம் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மீறும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுவே நான் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்ருக்கேன். போடும்போது என்னன்னா அந்த டிவி யூனிட் சைஸ் என்னன்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த டிவி யூனிட்ன்றது வந்து நம்ம ஒரு அடி போட்டிருக்கோன்னா கரெக்டாக ஒரு அடி போட்டுட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு வெளியே வந்ததுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மூல மட்டத்துக்காக கரெக்டாக இருக்கணும். அந்த நாலு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூல மட்டத்துக்காக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மூணு மட்டத்துக்காக கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ரெண்டாவது கிராஸ் வந்து இப்போ நான் இன்னொரு பிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன், சின்ன பிட்டு, அதுவும் இதுவும் கரெக்டாக உட்காராது. சென்டரில் மட்டும் கேப் வந்துடும். அதே மாதிரி தான் மூல மட்டம் இருக்கிற மூணு மட்டம் இல்லாதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா கிராஸ்ன்றது வந்து கேப் வந்துடும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்துடும். அதனால தான் பெரிய ஷீட்டு வந்து மேக்ஸிமம் போட்டுக்கணும். நீங்கள் சின்ன ஷீட்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒயிட் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன் இருக்கும். அந்த நேச்சுரல் ஸ்டோன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட போகிறோம். இது வாஷபிள் தான். அப்படியே வாஷ் பண்ணி திரும்பியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் என்னன்னா இது வந்து அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்சடாக இருக்கும். க்ரே கலரில் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே க்ரே இருக்கும். சாரி, ஆஃப் ஒயிட் இருக்கும். ஆஃப் ஒயிட் இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஆனால் நேச்சுரலாக வந்ததுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீ வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த டிவி யூனிட்டுக்கு வந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் ஓட்டியிருக்கும். வால் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ். அது டிவி யூனிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் போட்டிருக்கோம். அது கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ். இந்த ஃப்ளோர் டைல்ஸுக்கு மேலே வந்து நான் எதுவுமே வச்சு ஓட்டலை. திரும்பியும் எடுத்துகிட்டு திரும்பியும் வாஷ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். வாலில் அந்த கிராஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் இருக்கிற லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டுதுன்னா கொஞ்சம் இதில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து வெளிச்சம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நார்மலோட கொஞ்சம் ஸ்டோன் கலர் வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் என்னென்னா கொஞ்சம் வெளிச்சம் சுற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கும். நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்லாம் போட்டிருப்பேன். அது நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஏன்னா எல்லாத்தையுமே போட்டுனே இருந்தால் வீடியோ வேறு லென்த் அதிகமாகிடுது. அதுக்காக தான் நான் ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து இமேஜஸ்லாம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன். கம்யூனிட்டி டேப்பில் நம்ம சேனல்லையே இருக்கும். அதிலே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் கூட இல்லை நைட்டு லைட்டெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து லைட்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த லைட் வந்து கீழே அடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வச்சு கட்டியிருக்கோம். அந்த கயிறுலாம் எடுத்துகிட்டு திரும்பியும் அங்கே வந்து கம் வச்சு ஃபிட் பண்ணோம். கம்னா நார்மலாகவே அரல்டிட்டு இருக்கும். அது இல்லைன்னா எஸ்ஆர் இருக்கும். எஸ்ஆரில் வந்து அந்தளவுக்கு ஒட்டாது. கொஞ்சம் அரல்டிட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்பி அது மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த வாலில் ஒட்டுற கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே சின்ன சின்னதாக வந்து அது லாக் சிஸ்டமில் வந்து மேலே தூக்கின்னு இருக்கும். அது வந்து கட் பண்ணாலும் கூட அந்த மேலே இருக்கிற டிசைன்லாம் வந்து பிச்சுக்கின்னு வந்துடும். அதுக்காக தான் வந்து அந்த சென்டரில் மட்டும் விட்டு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன் லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ ஆட் ஆகிருக்கும். பட் ஆனால் என்னன்னா ஃபுல் க்ரீனாகவே தெரியும். எங்கேயுமே எல்லோ இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த பால்கனி சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எலிவேஷன்லேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே தெரிகிற மாதிரி கம்பிலாம் அங்கே தெரியாது. ஏன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த சைடு பார்க்கும்போது இருட்டாக இருக்கும். ஏன்னா க்ரே கலர் வந்து அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இருட்டாக இருக்கும். அதனால தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தெரியுது இல்லையா? அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இது தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி. இந்த இன்னொரு பால்கனியில் என்னென்னா டோர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த டோர் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். டோர் வந்து கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும்னா ப்ராப்ளம் ஆகும். இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலில் மட்டும்தான் இருக்குது. அந்த வாலில் வந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிக்ஸிங் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதில் ட்ரில் எதுவுமே பண்ணலை. ஏன்னா பேக் சைடு வந்து தண்ணி பைப்லாம் போகும், எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போகும், எதுலையாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திரும்பி பெரிய வேல்யூ ஆகிடும். அதுக்காக தான் வந்து நான் கெமிக்கலில் கீழேருந்து சீலிங் ஹைட் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் அதிலேயே போட்டிருப்பேன். அதில் போடுறதுனால என்னன்னா பெயிண்ட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பிச்சின்னு வந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்துடும், நல்லா இருக்காது. அதுக்காக தான் என்ன பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேக் சைடு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை அப்படியே ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரில் பண்ண அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிச்சின்னு வராது, ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பீஸ் வந்து பீடிங் அடிச்சிருப்பாங்க, அது கட் பண்ணி எடுத்துட்டோம். பீடிங் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டோராகவே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷினை வச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா மிஷின் வந்து இல்லை ஒன்று டோர் வந்து கழட்டி எடுக்கணும், இல்லை டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கணும். இது ரெண்டாவது பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பால்கனி. இதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணிக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பால்கனி. இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஓட்டிட்டோம். இதில் எதுவுமே பேலன்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக ஓட்டிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா ஃபுல்லாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாக ஓட்டினாலும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் சைடு கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மாதிரி வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட்டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வுட்டில்ன்றது வந்து எந்த மாதிரி வுட்டில் இருந்தாலும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த க்ரீனுக்கு மேட்சிங்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் டோர் எதுவுமே கட் பண்ணல. டோர் வந்து கட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா டோர் வந்து ஆல்ரெடி ஹைட்டாக தூக்கின்னு தான் இருந்தது. அதுக்காக தான் கட் பண்ணல. டோர் வந்து இன்னொன்று என்னன்னா டோருக்கும் அந்த கொரியன் கிராஸுக்கும் இப்போ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கீழே வந்து டோரு ஸ்க்ராட்ச் ஆகி திரும்பி வந்து கீழே வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணால் அந்த கொரியன் கிராஸில் வந்து மட்டமாக லெவல் ஆகிடும், எல்லாமே கட் ஆகிட்டு வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் டோருக்கும் இதுக்கும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஒட்டுற பீஸிங்லாம் வந்து இப்படி தான் இருப்போம். 2x1 கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா சென்டரில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். இப்போ கம் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அந்த கம் வந்து பார்த்திங்கன்னா அரல்டேட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிற்குமா அப்படின்னா புது பில்டிங்க்குனால் ஓகே. ஆனால் பழைய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரில் பண்ணி ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஓட்டிக்கலாம். அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு வாட்டி ஒட்டிட்டோம்னா திரும்பி வந்து லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு அந்த மாதிரினா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப சீனியர் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத ஆளுங்க கூட 4 பக்கம் தடவிட்டு சென்டர் மட்டும் தடவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டலாம். ஆனால் அரால்டிட்டி ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னிங் ஜஸ்ட்டு கம்மியாக தானே இருக்கும். அரல்டிட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஆனால் வேலை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் அரல்டிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.5 தான் ஹைட்டு வரும், ரொம்பலாம் ஹைட் வராது. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா எப்படின்ட்டு சும்மா லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து லெவலாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணோன்னா ஒரு நாங்கள் ஃபால் சீலிங் வந்து போர்டு வந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த போர்டு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலெலாம் வராது. இதில் வந்து நாங்கள் டிசைன் பண்ணது அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. அந்த எட்டி பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த சென்டரில் மட்டும் விட்டு வச்சுருப்போம். இது கீழேருந்து கூட நான் வீடியோ எடுத்திருப்பேன், ஃபுல்லாகவே நீங்களே பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupeesலேருந்து இருக்குது. அப்படின்னா கீழே ஃப்ளோர் சொல்கிறேன். இந்த கிராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250, 300, 500 அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப குவாலிட்டியானது வந்து நீங்கள் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லை இந்த எல்லாத்தையுமே பிச்சிட்டு வந்துரும் அதுக்காக தான் வந்து நீங்க கொஞ்சம் குவாலிட்டியா பாத்துறோம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கே மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து நல்லா தான் வாங்கி போடுவாங்க கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுங்க இருந்தாங்கனா கொஞ்சம் கரெக்ட்டா போடுவாங்க அதே மாதிரி கீழ ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மடிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் ஆக கூடாது ஃபோல்ட் பண்ணானா என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும் அதுக்கு அப்புறம் சரியாயிடும் இப்போமே நம்ம எத்துன வரும்போது ரவுண்டா இருக்கணும் ரவுண்டா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க நான் சரி பண்ணிட்டு இருக்கேன் சரியாவே ஆகல இப்போதைக்கு ஆனா அது யூஸ் பண்ண லெவல் ஆயிடும் ஆனா இப்போதைக்கு வந்து பாக்குறதுக்கு அந்த வியூ வந்து ஒரு மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எங்க இருந்து வாங்கிட்டு நீங்க எத்துன வரீங்க அப்படினா கொஞ்சம் நல்லாவே ஃபோல்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படினா நீங்க எத்துன வரும்போது கொஞ்சம் ரவுண்டா சுத்திட்டு அது எத்தனை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சும்மா இஷ்டத்துக்குலாம் வந்து பேப்பர் மடிச்ச மாதிரிலாம் மடிச்சிட்டீங்கன்னா அங்கங்க ஃபோல்ட் ஆயிடும் அது இல்லாம என்னன்னா உடைஞ்சிரும் பிளாஸ்டிக் தான் ஆனா பேக் சைடு வந்து கட் ஆயிடும் சேம் அதே மாதிரி தான் அதுவும் இதுவும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீனா அந்த கார்னர் மட்டும் தான் பீஸ் இருக்கு சேம் அதே மாதிரி தான் அந்த ப்ரொசீஜர்ல நாம என்ன வொர்க் ஸ்டார்ட் பண்ணோம் சேம் அதே மாதிரி தான் அந்த கார்னர் ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டேப்பரா இருக்கு இல்லையா அதுவும் சேம் கட் பண்ணி எடுக்க போறோம் இதுலயும் நான் சொல்றது ஒண்ணே தான் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டு வேணும்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே வாட்டி நீங்க கட் பண்ற மாதிரி பாத்து கூடாது ஏனா இந்த கிராஸ்ல வந்து திரும்பி எது பிட் போட்டாலும் கூட நல்லா இருக்காது ஏனா இதுல வந்து கம் வெச்சி ஏதாவது ஒட்டலனாங்க நீங்க ஏதாவது நடந்தீங்கனா அது மட்டும் தனியா லூஸ் ஆயினா இருக்கும் இல்ல ஒரு ஜம்ப் அந்த மாதிரி கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நீங்க கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வேணா நீங்க கட் பண்ணிக்கலாம் அந்த பிட்டும் திரும்பியும் போட்டுட்டோம் சேம் அதே மாதிரி தான் அந்த பக்கம் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் கட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபோல்ட் ஆவறதெல்லாம் லைட்டா தெரியுதுங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும் ஃபைனலா வந்து பாத்தீனா எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு பால்கனி வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வால்ல வந்து பாத்தீனா அதுக்கு அப்புறமா ட்ரில் பண்ணி நமக்கு எங்கெங்க வந்து செடிங்க அப்படினா லைட்டா தொங்க விடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நமக்கு எங்கெங்க வந்து தேவைப்படுது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இந்த பால்கனில வந்து பாத்தீனா அந்த பெட்ரூமோட ஏசி வந்து இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் ஏனா அந்த பெட்ரூம் பால்கனி தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் வந்து ஏசி வந்து இந்த பக்கம் தூக்கி மாட்டிருப்போம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் பண்ணோம் இந்த ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரியன் கிராஸ் மட்டும் ஒரு 6 அடி இருக்கும் மொத்தவடி வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் சேம் கிரே கலர் தான் அப்படினா நீங்க வெளிய இருந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பெயிண்ட் அடிச்சாலும் வேற வீடு மாதிரி தெரியும் அதனால தான் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே பெயிண்ட் அடிச்சா தான் கொஞ்சம் லுக்கா இருக்கும் இது வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா மூணுமே ஈவனா இருந்தா நல்லா இருக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணானா கீழ இருந்து 2 இன்ச் அளவு எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு 4 இன்ச் அதுக்கு மேல ஒரு 2 இன்ச் அப்படினா 2 இன்ச் வந்து மேல கொஞ்சம் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் நம்ம கரெக்ட்டான மெஷர்மென்ட் எடுத்துக்கிட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும் ஃபைனலா வந்து பாத்தீனா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க தவிர யாருமே லைக் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க